கீரை குழம்புக்கு கிரீன் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டா சும்மா கிரு கிரு இருக்கும். அந்த முட்டை மஞ்சளை காரக்குழம்புல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். திருக்கு மீன் மேல டீ தூளை போட்டு பிரட்டி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நாய் பிஸ்கெட்டை ரக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெடிகிரி கூட வடகிரி ஊத்தி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ரொம்பாச்சு தோசைய பிரியாணியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சிகரெட் அட்டையில சிறுபருப்பு குழம்பு ஊத்தி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். சொல்லினேங்கிறானே சுண்டக்காய் குழம்ப மூந்து பார்த்துட்டு மூக்கு வழியா உறிஞ்சா ஒண்ணு நல்லா இருக்கும். சுடு தண்ணியில சூப்பாலிச கலந்து பிரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ரசத்தை கொஞ்சம் விஷத்தோட கலந்து சாப்பிட்டா எதுவுமே இருக்காது. சீக்கிரமா முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காவா உள்ள இருக்க கமலா பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டி நக்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே முண்டா பண்ணியில முறுக்கு மாவு போட்டு அதுல ஒரு ஓட்டையை போட்டு புரிஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை அரிஞ்சி தொடைய சொரிஞ்சி தண்ணியை தெளிச்சு வேர்வைய அழிச்சு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டா இன்னும் சுகந்திரமா இருக்கும். வாங்க டைம் இல்ல. மனுஷன் மூக்குத்தி முருக மூக்குள்ள முறுக்க விட்டு எடுத்து நறுக்கு கட்டா சூப்பரா இருக்கும். வேங்க மண்டையில பொரிச்ச குழம்பு ஊத்தி பிரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். போட்டு வடிகட்டி டீ குடிச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே.